ஹலோ கனடிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய குக் வித் கோமாளியோட வீக் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீக்கெண்ட் வீக் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, சனிக்கிழமை வந்தாலே வந்து நம்மளுக்கு என்ன தோணும், குக் வித் கோமாளி வரப்போகுது அப்படின்னு தான் தோணும். ஸோ அப்படியாப்பட்ட சனிக்கிழமை நாளைக்கு வரப்போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நாளே, அதாவது நேற்று வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, குக் வித் கோமாளி சைட்லேருந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ வந்து நிறைய இடத்துல ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்தாலும், நிறைய இடத்துல வந்து ரொம்ப காமெடியான விஷயங்கள்லாம் நடந்தாலும், நிறைய வந்து சீரியஸான விஷயங்களும் கலப்பி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். சீரியஸாக குக் வித் கோமாளியில் சீரியஸாக என்ன சீரியஸ், யாராவது வெளியே போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் வெளியெல்லாம் போகல. என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோமோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்ருதி நம்ம புகழை வந்து திட்டுற மாதிரி இருந்துச்சு. அது புகழ் வந்து என்ன இது, கோமாளி போய் திட்டுறீங்க, என்னப்பா சீன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு கிளம்புற மாதிரி அந்த ப்ரோமோவில் இருந்துச்சு. அதுக்காக ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, புகழை போய் ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கிட்ட போய் சண்டைலாம் போட ஆரம்பிச்சாங்களோ நடந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் வந்து மெசேஜ்லாம் போச்சு சுஷ்டிக்கு அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியே வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் புகழும் அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு. இப்போ நம்மளோட பட் சார், அதாவது வெங்கடேஷ் பட் செஃப், நம்மளோட எக்ஸ்பிளைன் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெங்கடேஷ் பட் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. குக் வித் கோமால் நடக்கிற எல்லாமே ஒரு காமெடியான ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதை யாருமே தயவு செய்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு டைம் வந்து ரொம்பவே ஒருத்தங்க கூட ரொம்ப லவ் ஆயிடுறீங்க, ரொம்பவே ஒருத்தவங்களோட பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு செலிபிரிட்டியோட ஃபேனுன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த செலிபிரிட்டியை ஓவராளுக்கு ஒரு ஓவர் ரேட்டடுக்கு மேலே பிடிக்க ஆரம்பிச்சதுனால அவங்க நாங்கள் எதனா ஒன்று பண்ணால் கூட உங்களுக்கு அது ரொம்பவே தப்பாக தோணுது. இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து செகண்ட் சீசன் வரைக்கும் என்கிட்ட சொல்லிருந்தீங்க, புகழை அடிக்கிறீங்க, அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அடிக்கிறீங்க, அது ரொம்பவே தப்பாக இருக்குது, அது நல்லா ஃபன்னாக அவங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு பார்க்கும்போது ஏன் புகழை போய் அடிக்கிறாரு அந்த மாதிரி எங்களுக்கு தோணுது, ஸோ அதனால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிங்க, நிறைய பேர் மெசேஜில் டேக்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அப்போ தான் தெரிய வந்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை அடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு, ஆஸ் யூஷுவல் சேம் இதே தான் வந்து புகழுக்கும் இப்போ நடந்திருக்கு. என்ன நடந்துருச்சு அப்படின்னா, சுத்தி வந்து புகழை சும்மா ஜாலியாக ஏதோ சொல்ல போய் அது நீங்கள் வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க. அவர் ரொம்ப முகம் சுழிக்கிற அளவுக்கு சொன்னால் புகழும் அங்கே சும்மா இருக்க போகிறதில்ல, மற்ற கோமாளிஸும் அங்கே சும்மா இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்க எல்லாமே அதை ஃபன்னாக எடுத்துக்கிறாங்க, ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சுத்தி அந்த மாதிரி கேரக்டர் இல்லை, அவங்க அதை சீரியஸாக சொல்கிறதுக்கான அவசியமும் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து அவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயமாக கருதப்படுது. ஸோ வெங்கடேஷ் பட் சார் கிளியர் அண்ட் கட் அண்ட் கிளியராக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமால் நடக்கிற எல்லாமே ஃபன்னான விஷயம், அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு புகழுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸாக, எனக்குமே ஃபர்ஸ்ட்லேருந்து மூணாவது சீசன் வரைக்கும் இப்படி தான்ப்பா நடந்துச்சு, எல்லா சீசன்லேயும் வெங்கடேஷ் பட் சார் எல்லாரையும் அடிக்கிறாரு அடிக்கிறாருன்னே சொல்லிட்டுருந்தாங்க, அவர் செஃப் தான் ஏன் அடிக்கிறாரு அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். இப்போ சேம் ஆசஸ்ஸால் அதே தான் சுத்திக்கும் புகழுக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க, குக் வித் கோமாலின்றது ஒரு ஃபன்னான ஷோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ஸ்டார்ட் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.